Hi, this is Roshan and welcome to Roche Physics. பொதுவாகவே ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபங்க்ஷன் வீடா இருந்துச்சு இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னா இந்த பலூன்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஜாஸ்தியான விஷயம். பிகாஸ் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே பலூன் அப்படின்னாலே ஒரு அதுல ஒரு கிரஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பலூன்ல என்ன விதமான சயின்ஸ் அடங்கி இருக்கு அதை தான் இன்னைக்கு நாம படிக்க போறோம். ஓகே, அண்ட் பலூன்ஸோட சயின்ஸ் அப்படின்னு சொல்றதை விட பலூன்ஸ்க்கு உள்ள பிரசன்டா இருக்கக்கூடிய அந்த கேஸ் பத்தின சயின்ஸ பலூன்ஸோட ஹெல்ப்பை வச்சு நாம படிக்க போறோம். ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேசஸ் இத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே சாலிட்ஸ் அண்ட் லிக்யூட்ஸ் இந்த ரெண்ட கம்பேர் பண்றதை விட இந்த கேசஸ் பார்ட்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய மாலிகூல்ஸா இருக்கட்டும் அல்லது எலமெண்ட்ஸா இருக்கட்டும் ரொம்பவே ஒரு ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கும். அவ்வளோ ரொம்ப ஒரு லூஸ்லி பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த கேசஸ் பார்ட்டிகளுக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த கேசஸ் பார்ட்டிகல் எல்லாமே வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் இந்த மூணு விஷயத்துக்கும் கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகிதான் ஆகணும். அண்ட் இந்த மூணு விஷயத்த ரிலேட் பண்ற விதமா அமைக்கப்பட்ட மூன்று விதமான லாஸ் பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பாயில்ஸ் லா. சோ பாயில்ஸ் லா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வால்யூம் ஆஸ் வெல் அஸ் பிரஷர் இந்த ரெண்டு விஷயங்களும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லா தான் பாயில்ஸ் லா. சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த பலூனுக்குள்ள இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கு, இதுக்குள்ள கண்டிப்பா ஒரு கேஷஸ் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இஃப் த டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும். அண்ட் சோ த வால்யூம் என்ன பண்ற பாருங்க, கம்மி பண்றேன். ஓகே, என்னோட கையால இந்த பலூன் என்ன பண்றேன், கம்மி பண்றேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த பலூனை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஷ்ரிங்க் பண்ண அப்படின்னா இட் கெட்ஸ் பர்ஸ்ட், வெடிச்சிடும். விச் மீன்ஸ் ஏன் வெடிக்குது, உள்ள இருக்கக்கூடிய பிரஷர் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு. Okay, so that whenever the volume decreases, volume குறைஞ்சது அப்படின்னா pressure increase ஆகுது. That is, volume is inversely proportional to the pressure. அல்லது pressure is inversely proportional to volume. இதுதான் Boyle's law. So, P proportional to 1 by V அப்படின்னு போற இடத்துல நான் V என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னா proportional something ஏதோ constant இருக்கும். So that PV equal to கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். சோ அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லாக்கு இன்னொரு பேரு இருக்கு, லா ஆஃப் வால்யூம் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா இந்த பலூன் எடுத்துக்கோங்க, இந்த பலூன்ல உள்ள கேஷஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, சார்ல்ஸ் லா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா பிரஷரை கான்ஸ்டன்டா வைக்கணும். அதை நான் இன்க்ரீஸும் பண்ணல டிக்ரீஸும் பண்ணல, ஆனா டெம்பரேச்சரை என்ன பண்ண போறேன், இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுல அடுப்போம் வெயில்ல வச்சு பலூன் யூஸ் பண்ணோம் விளையாண்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பலூன் வெடிச்சிடும் நம்மளுக்கு. விச் மீன்ஸ் சன்லைட்ல இருந்து வரக்கூடிய ஹீட் எனக்கு என்ன பண்ணுது, கேஷஸ் பார்ட்டிகல எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்குது. அந்த எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணும், பலூனுடைய வால்யூம் ஏற்கனவே இருக்கிற சைஸை விட இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். சோ பலூனால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல தாங்க முடியாது. சோ தட் த பலூன் வில் கெட் பர்ஸ்ட். ஓகே, சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சோ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதுதான் என்ன அப்படின்னா சார்ல்ஸ் லா. சோ அடுத்து நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவகேட்ரோ லா. சோ அவகேட்ரோ லா அப்படிங்கிறது எதை ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா வால்யூமையும் உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கேஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த அவகேட்ரோ லா அப்படிங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பலூனை பாத்தீங்கன்னா இதோட சைஸ் தெரியும், கிட்டத்தட்ட என்னோட ஃபேஸ் அளவுக்கு இருக்குது. சோ இதோட வால்யூம் இது அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ உள்ள இருக்கக்கூடிய ஏர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக போக உங்களுக்கே தெரியுது இதோட வால்யூம் எனக்கு கம்மி ஆயிட்டே வருது. ஓகே, சோ இந்த வால்யூம்க்கு காரணம் என்னது, உள்ள இருக்கக்கூடிய அந்த n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அல்லது கேஸஸ் பார்ட்டிகல் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ தட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா வால்யூம் அதிகமாகும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா வால்யூம் கம்மியாயிரும். ஓகே, சோ தட் த வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் n அப்படிங்கலாம். அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா பிரஷர் நாம கான்ஸ்டன்டா தான் வச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவகேட்ரோ அப்படிங்கிற வர ரீசன்னால n அப்படிங்கறதுக்கு வேல்யூ என்னது உங்க எல்லாருக்குமே தெரியும். 6.023 × 10⁻²⁰ அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், 1 mole ஆஃப் கேஷஸ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல நான் ஊதுனதுனால CO2 தான் இருக்கும். சோ 6.023 × 10⁻²⁰
ஆட்டம்ஸ் அல்லது மாலிகூல்ஸ் ஆஃப் CO2 உள்ள பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so these are all the three basic fundamental law about the gases. Okay, so in the moon law me romba interesting ah irundirukum appdi nenikiren. So indha mari videos ungalku pidichinchi appadina marakama like pannunga and keele subscribe irukku, subscribe pannunga, daily videos ungalkaga vandukitte irukku. See you guys on the next video. Thank you students.